தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் திருப்பதி செல்ல தினசரி சுற்றுலா பேக்கேஜ் வரும் ஆகஸ்ட் 8 தொடங்கும் என்று அறிவித்துள்ளது. இதுகுறித்து இதன் நிர்வாக இயக்குநர் சந்தீப் நந்தூரி செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மாநிலத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக திருச்சியில் இருந்து திருப்பதிக்கு தினசரி குளிரூட்டப்பட்ட பேருந்து சேவையை இயக்க டிடிடிசி திட்டமிட்டுள்ளது. இதில் பயணிகளுக்கு 2 வேளை சைவ உணவும் திருமலைக்கு சிறப்பு தரிசன டிக்கெட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு பயணத்திற்கும் 40 முதல் 43 டிக்கெட்டுகள் இருக்கும். இந்த சேவைக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் பயன்படுத்தப்படும். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோட்டல் தமிழ்நாடு என்ற இடத்தில் போர்டிங் பாயிண்ட் உள்ளது. முன்பதிவு செய்த பக்தர்கள் பெரம்பலூர் மற்றும் விழுப்புரத்திலும் ஏறுவார்கள். திருச்சியில் இருந்து 9:00 புறப்படும் பேருந்து மறுநாள் காலை 5:00 திருப்பதி சென்றடையும். திருப்பதியில் 2 மணி நேரம் தங்கும் வசதி வழங்கப்படும். அங்கு அவர்கள் புத்துணர்ச்சியுடன் திருமலைக்கு செல்ல தயாராகலாம். பக்தர்கள் மற்றொரு பஸ் மூலம் திருமலைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். தரிசனத்தை தொடர்ந்து திருச்சானூருக்கு அழைத்து வரப்படுவார்கள். டிடிடிசி வழிகாட்டி யாத்திரிகர்களுடன் வருவார். டிடிடிசி பெரியவர்களுக்கு ரூபாய் 3,300 மற்றும் குழந்தைகளுக்கு, அதாவது 4 வயது முதல் 10 வயது வரை, ரூபாய் 3,000 வசூலிக்கும். புனித யாத்திரைக்கான முன்பதிவு 7 நாட்களுக்கு முன்பே செய்யப்பட வேண்டும். மேலும் விவரங்களுக்கு பொதுமக்கள் ஹோட்டல் தமிழ்நாடு மேலாளரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம் அல்லது TTTCOnline.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். மேலும் மாநிலத்தின் முக்கிய நகரங்களில் இருந்து திருப்பதி சுற்றுப்பயணத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக சந்தீப் நந்தூரி கூறினார்.